வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் நிவேத் ராஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்து வெளியில வாக்கிங் போக போறேன். எங்க வீட்டு பேக் சைடுல வந்து வாக்கிங் ஜாகிங் போறதுக்கான இடம் இருக்குது. அங்கதான் இப்ப நான் வாக்கிங் போக போறேன். நான் எப்பொழுதும் வீட்டுல வந்து ஒன்னு ஒரு நாள் வந்து எங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல வந்து நான் ட்ரெட்மில் வச்சிருக்கிறேன். அதுல நான் வந்து நடப்பேன். வெளியில வாக்கிங் வந்து எப்பயாவது தான் போவேன். இப்போ கொஞ்ச நாளா நான் போறதே கிடையாது. இன்னைக்கு போக போறேன். வாங்க, வாக்கிங் போற இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இங்க கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனாலதான் நான் வந்து வாக்கிங் வந்தேன். ஜாக்கெட் எல்லாம் கூட போடல. இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு. இப்போ நான் வந்து எங்க வீட்டு பேக் சைட்ல இருக்கிற வாக்கிங் போற இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடம் வந்து இங்க வந்து சைக்கிள் போற பாதை. இது இங்கதான் வாக்கிங் போற இடம். இந்த பாதை தான் வந்து வாக்கிங் போறது. இது வாக்கிங் போறதுக்குனே இந்த இடம். இப்போ வாங்க, நான் வாக்கிங் போக போறேன். ரொம்ப பிடிக்கும் இந்த இந்த மரத்துடைய இலைலாம் வந்து நல்ல சம்மர் டைம்ல, அதாவது ரொம்ப வெயில் இல்லாம இருக்கிற நேரத்துல காத்து அடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி நேரத்துல இந்த இலைகள்லாம் அசையும் போது ஒரு மாதிரி அருவியிலேருந்து நீர் வர மாதிரி, ஒரு நீர் கொட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சத்தம். இந்த மரம் வந்து இப்போ இந்த ரோட்ல எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த மரம் இந்த ரோட்டுங்களே வச்சிருப்பாங்க இங்க. அதே மாதிரி பெரிய பெரிய இந்த பில்டிங் காம்பவுண்டுக்குள்ளலாம் இந்த மரம் இருக்கும். எனக்கு ரொம்ப இந்த மரம் பிடிக்கும். இங்கே நான் இப்போ வாக்கிங் வந்த இடத்துல இங்கே வழியில் பாருங்கள், இது வந்து குப்பை வச்சுருக்காங்க, குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. இங்கே ரோட்லலாம் இப்படி தான் குப்பை தொட்டி இருக்கும். இதில் இந்த மாதிரி வழியில் போகிறவங்க சாப்பிட்டுன்னு போகும்போது ஏதாவது ட்ரிங்க்ஸு, அதாவது கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு போகும்போது இங்கே போட்டு போயிடுவாங்க. பாட்டிலு சாப்பிட்ற பொருள் அதெல்லாம் வந்து இங்கே போட்டு போயிடுவாங்க. அதுக்கு தான் இந்த குப்பை தொட்டி இருக்குது. இங்கே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் குப்பை தொட்டி. இந்த மாதிரி தான் வழியிலலாம் ரோட்லலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். பக்கம் பாருங்கள், ட்ராம் போகுது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சைக்கிள் பாதைன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, இங்கே படம் போட்டுக்கிறாங்க. இங்கே வந்து ரைட் கீப்பிங். இங்கே வந்து பாருங்க, இந்த பக்கம் சைக்கிள் இந்த பக்கம் வரவங்க இப்படி வருவாங்க, அந்த பக்கம் போகிறவங்க வந்து அங்கே அந்த பக்கம் போவாங்க. ரெண்டு படமும் இங்கே இருக்குது. அந்தாண்ட இருக்கிற அந்த ரோடு வந்து நான், அதாவது ஜாகிங் வாக்கிங்க்குன்னு அந்த பக்கம், அந்த பக்கம் தான் நான் நடந்து வந்தேன். பஸ் ஸ்டாப் இது. இங்கே பஸ் ஸ்டாப்லாம் இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பஸ்ஸுக்கு காத்து நிற்கிறவங்க உட்காரத்துக்காக இந்த மாதிரி பெஞ்சு போட்டிருக்கோம்.
இந்த வந்து இந்த போர்டு வந்து இதுல வந்து இந்த ரூட்ல என்ன பஸ் போகுதுன்ற நம்பரோட மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த மேப் கூட வச்சிருப்பாங்க இந்த இது எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல பஸ் வருது அந்த பஸ் எந்த ரூட்டுக்கு எந்த ரூட்ல இருந்து வருது எந்த ரூட் இந்த வருது அதே சமயத்துல இந்த ரூட்ல இருந்து எங்க போகுதுன்றதெல்லாம் இங்க மேப் மாதிரி வச்சிருப்பாங்க நம்ம அத பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி டைம்லாம் கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க எந்தெந்த நம்பர் பஸ் வந்து எந்தெந்த டைமுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க டைம்லாம் கூட மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த போர்ட்ல நம்ம வந்து பார்த்து ஈஸியா தெரிஞ்சிக்கலாம் நம்ம கரெக்டா கிளம்பி வரதுக்கு வீட்ல இருந்து இது வந்து ஒரு ஈஸியான ஒரு இது இப்போ நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இந்த வீடியோ இங்கே முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடுங்க இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்துட்டு ரொம்ப நன்றி